வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோக்கும் முந்தின வீடியோவில் நாம் பார்த்த ப்ளவுஸோட ஸ்லீவை தான் நம்ம இப்போ கட் பண்ணி தைக்கிறதை பார்க்க போகிறோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்போ வரைக்கும் வர மாதிரி உள்ள ஸ்லீவ் டிசைன். இதில் நார்மல் மிஷினில் நம்ம எப்படி இந்த எம்ப்ராய்டரிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்டோன் எல்லாமே வச்சு கிராண்டான ஒரு ஸ்லீவ் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதில் ரெண்டு ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த குறுகலான பார்டர் பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட நீளம் 11.5 இன்ச் அளவு இருக்குது. சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜாயிண்ட் போட வேண்டியது வரும். 15 இன்ச் அளவு தான் இருக்குது. லைனிங் கிளாத் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வைக்கலாம். லைனிங் கிளாத் சுற்றளவு மடித்து வச்சுருக்கும் போது 9 இன்ச் அளவு கட் பண்ணியிருக்கிறேன். லைனிங் கிளாத்தோட நீளம் நம்ம மெயின் கிளாத்தை விட ஒரு 1/2 இன்ச் அளவு அதிகமாக எடுத்துகிட்டு அந்த 1/2 இன்ச் அப்படியே மடித்து தைக்கலாம். இப்போ அந்த பார்டர் பகுதியில் அந்த மெயின் கிளாத்தை நம்ம மடித்து தைக்காமல் லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டில் நம்ம மடித்து தைச்சிட்டு அதுக்கு மேலே வச்சு மெயின் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த பார்டர் பகுதியில் ஃப்ரண்ட்டில் அந்த பிளைனான பகுதி இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அதை மடித்து தைக்க வேண்டாம், எண்டில் அந்த மாதிரி தைச்சி விட்டுருங்க. தைச்சிட்டு சுற்றி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் ஆக்கிடலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்காக நம்ம கட் பண்ணுற வளைவான பகுதி எல்லாமே இந்த டிசைன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த பார்டர் பகுதியில் மேலே தைச்சி விட்டுடலாம். இது நமக்கு பின்பக்கம் அந்த லைன் தெரியணும். இப்போ தைச்சிருக்கிற அந்த லைன் தெரியுது பாருங்கள். இது அப்படியே ரெண்டாக மடிக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் இருந்து நம்ம அந்த லைன் போட ஆரம்பிக்கலாம். லைன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த சைட்லேருந்து 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம அதில் அடையாளப்படுத்தி விடலாம். ஃபஸ்ட்டில் 1/4 இன்ச், அப்புறம் 1.5 இன்ச், அந்த மாதிரி 1/4 இன்ச் இடைவெளியில் அடையாளப்படுத்தி விடுறேன். இந்த சைட்லையும் அதே மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுறலாம். சைட்லையும் அதே மாதிரி அடையாளப்படுத்திட்டு அதுக்கு நேராக நம்ம லைன் போடும்போது அப்போ ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு பண்ணலாம். அடையாளப்படுத்தியாச்சு. ஒரு நீள ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு சைட்லேயும் அடையாளப்படுத்தியிருக்கும் பாருங்கள், அதை இணைக்கிற மாதிரி அந்த லைன் அப்படியே போட்டுடலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு நம்ம போடும்போது சின்ன சின்ன செக்டு டிசைனாக வருது. இது ரெண்டு ஜரி த்ரெட் எடுத்துருக்குறேன். ரெண்டையும் சேர்ந்த மாதிரி கட்டி விட்டுறலாம். இப்போ ஒரு பிளைனான பாபின் எடுக்கலாம். இப்போ இதில் அந்த கட்டி விட்டுருக்கிற பகுதியை ஒரு விரலில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கையினால் சுற்றி விடுங்க. கொஞ்ச பகுதி சுற்றினதுக்கப்புறம் நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கட்டி விட்டுருக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா சுற்றி முடித்தாச்சு. இப்போ இந்த பாபின் கேஸில் நம்ம அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். நான் இதுக்காகவே ஒரு பாபின் கேஸ் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்போதும் தைக்கிறதா இருந்தால் தைக்கிற இதுலனா கொஞ்சம் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டுட்டு இது உள்பக்கமாக விடுங்க. உள்பக்கமாக விட்டுட்டு நம்ம அந்த த்ரெட்டை இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்க்கும்போது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு லைனிங் கிளாத் நம்ம எடுக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம தைச்சு பார்க்கலாம். மேலே எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள த்ரெட்டில் போடுங்க. இப்போ இது அந்த ஜரி த்ரெட்டு கலருக்கு மேலே த்ரெட் இருக்குது.
இப்போ ஒரு லைன் ரெண்டாக மடித்த லைனிங் கிளாத்தில் அப்படியே ஒரு தையல் தைச்சிட்டு பார்க்கும்போது நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டென்ஷன் எல்லாமே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இந்த டென்ஷனை கொஞ்சம் டைட் பண்ணி விடுறேன். நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தையல் தைச்சு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் நீங்கள் தைச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைன் வந்து வித்தியாசம் தெரியும். நம்ம டைட் பண்ணிவிட்டு தைக்கிற லைனுக்கும் சும்மா ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி தைச்ச லைனுக்கும் வித்தியாசம் தெரியும். டைட் பண்ணிவிட்டு தைக்கிற லைன் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தைக்க ஆரம்பிக்கும் போது மேலேருந்து ஆரம்பிங்க. மேலேருந்து ஆரம்பித்து அந்த பார்டர் பகுதியில் அப்படியே முடிகிற மாதிரி இருக்கணும். அப்படியே அந்த தைச்ச லைன்லேயே திரும்ப ஒரு லைன் அப்படி வாங்க. நம்ம வரைஞ்சிருக்கிற ஒவ்வொரு லைன்லேயும் ரெண்டு லைன் தையல் விழணும். அந்த மாதிரி தைச்சு பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும் பாருங்கள். கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். இந்த சைட்லேருந்து கிராஸில் அடுத்த லைனுக்கு போயிடாதீங்க. நான் மேலேருந்து அப்படியே அடுத்த லைனுக்கு வரலாம். அந்த பார்டர் பகுதியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே திரும்பி நம்ம தைச்ச பகுதியிலேயே திரும்ப அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் அடுத்த லைனுக்கு வரலாம். இந்த சைடு தைச்சு முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம இதை பாபின் எடுத்து பார்க்கலாம். இந்த த்ரெட் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் அடுத்ததாக தைக்க ஆரம்பிங்க. இன்னும் ரெண்டு லைன் தைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ரெண்டு லைனுக்கு நம்ம தைச்சதுக்கப்புறம் கூட மாற்றி போடலாம். ஒரு சைடு ஃபுல்லாக தைச்சாச்சு. இனி கிராஸில் வர்ற லைனுக்கு தைக்கிறேன். இந்த சைட்லேருந்து அப்படியே தைக்கலாம். அதுலேயும் ரெண்டு லைன். இந்த மாதிரி ஜரி இதிலேயே நம்ம இந்த செக்டு டிசைன் பண்ணும்போது பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ரஃப்பாக ஒரு ப்ளவுஸ் கிளாத்துக்கு நீங்கள் தைச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சில்க் ப்ளவுஸுக்கு தைக்கிங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக நான் தைச்சு முடித்தாச்சு. ரெண்டு சிலீவுக்குமே தைச்சு முடித்தாச்சு. ரெண்டையும் சேர்ந்த மாதிரி வச்சு நம்ம வளைவாக கட் பண்ணுற பகுதியை கட் பண்ணி விடலாம். இதில் கொஞ்சம் ஜாயிண்ட்டு போட வேண்டியது இருக்குது. நம்ம அப்புறமா ஜாயிண்ட்டு போடலாம். இதில் 3.25 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 3.25-4 இன்ச்சுக்கெலாம் அடையாளப்படுத்தி வளைவாக கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த குழிவாக கட் பண்ணுறது நம்ம லாஸ்ட்டில் இந்த ப்ளவுஸோட ஜாயிண்ட் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இது ப்ளவுஸோட நான் ஜாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் எந்த பகுதியில் அந்த ஜாயிண்ட் வரும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டோன் எல்லாமே நம்ம வச்சு விடலாம். இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸான ஸ்டோன். இதில் ரெண்டு ஹோல் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம ஒட்டி விட்டுட்டு கைனால் தச்சு விட போகிறோம். இது பால் செயின். இந்த பால் செயின் வந்து அந்த ஸ்டோன் நம்ம வச்சுட்டு அதை சுற்றி நமக்கு எவ்வளவு நீளம் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நீளத்தில் கட் பண்ணி எடுத்துருங்க. சுற்றி வைக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த பால் செயின் எல்லாத்தையுமே அதே நீளத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஃபஸ்ட்டில் நம்ம ஒட்டி விடலாம். ஒரு 4 ஸ்டோன் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு நம்ம அந்த பால் செயின் ஒட்டி விடலாம். அதை சுற்றி ஒரு லைன் இந்த மாதிரி க்ளூ வச்சு விட்டுருங்க.
ஒவ்வொரு அந்த இடைவெளி விட்டு நான் அந்த ஸ்டோன் வைக்கிறேன். அந்த செக் டிசைனில் ஒவ்வொரு இடைவெளி விட்டு ஏதாவது ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுருங்க. அடுத்தது மேலே உள்ள லைனுக்கு வைக்கும்போது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த செக் டிசைனில் வச்சு விடுங்க. இப்போ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அந்த க்ளூவை கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அந்த ஸ்டோன் வச்சுட்டு நீங்கள் நல்லா அழுத்தி விடுங்க. வெளிப்பக்கம் அந்த க்ளூ இருக்கும். அப்புறம் ரெண்டாவதாக நம்ம க்ளூ வைக்க வேண்டாம். ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி இப்படியும் நம்ம வச்சு விட்டுறலாம். கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக வச்சுருங்க. எல்லா பக்கமும் நான் அதை ஒட்டி விட்டு இதை ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணியாச்சு. ஜாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நான் எல்லாத்துலேயுமே தைச்சு விட்டுருக்குறேன். இது ரெண்டனும் நான் தைக்காமல் உங்களுக்கு அதில் வச்சு காட்டுறதுக்காக தைக்காமல் விட்டுருக்கேன். இப்போ அடிப்பக்கம் இருந்து அந்த நீடில் நம்ம எடுத்துட்டு மேலே அந்த ஸ்டோனில் ஹோல் இருக்கு பாருங்க, அந்த பகுதி வரியாக அடிப்பக்கமாக விடுங்க. சைடில் நம்ம வெளியே எடுக்கும்போது அந்த பால் செயினுக்கு வெளிப்பக்கமாக மேலே எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டோனில் உள்ள ஹோல் வழியாக அடிப்பக்கமாக விடுங்க. நம்ம வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனில் உள்ள ஹோல் வழியாக கீழே விடும்போது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது எல்லாமே ஸ்லீவ் எல்லாமே ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கையினால் தைச்சு முடிச்சுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தைச்சு விடுங்க. எல்லாமே தச்சு முடித்தாச்சு. இதில் பேக் சைடில் அந்த ஜரி டிசைன்லேயும் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, ஒரு சைடில் மட்டும் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதில் அந்த ஸ்டோனுக்கு வெளிப்பக்கம் பீட்ஸ் தச்சு முடிச்சிருக்கிறேன். உள்பக்கம் சின்னதாக அந்த க்ரீன் கலர்லேயே ஸ்டோன் வச்சு ஒட்டி விட்டுருக்குறேன். நான் ஸ்லீவுக்கு ஒரு ஸ்டோன் மட்டும் அந்த மாதிரி விட்டு நம்ம அந்த பால் செயின் சுற்றி வச்சுருக்குறோம். ஆனால் இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சுருக்கிறேன். அதுக்கும் வெளிப்பக்கம் பீட்ஸ் எல்லாமே கையினால் தச்சு முடிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது முதுகு பாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த ஜரி டிசைனுக்கு வெளிப்பக்கம் இந்த மாதிரி வர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாரீயில் இருக்கிற க்ரீன் கலருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக நமக்கு தெரியுது. இது ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள டிசைன் தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இது எல்லாமே கையினால் தச்சு விடும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் அந்த சில்க் சாரீ ப்ளவுஸுக்கு இது வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள இது தான். இது நாமளே இந்த மாதிரி வீட்டில் நம்ம பண்ணும்போது ரொம்ப நமக்கு திருப்தியாகவும் இருக்கும். ஒரு கிராண்டான ப்ளவுஸ் நம்ம உருவாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.